வெல்கம் டு மை கிரெசன்ட் வீடியோ. ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு ஒரு கடையில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஃபேஸும் வந்து பிளாக் கலரில் தான். மழை எப்படி பார்த்த ஃபீல் பாருங்கள். ஹெல்மெட்டோட தான் நின்றுட்டு இருக்கு. எதுவும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே தெரியல நீங்க. ஒண்ணுமே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிரெசன்ட் வீடியோஸ். நான் இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு ஒரு கடையில் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் வெளியில் வந்தேன். இந்த இங்கே வந்து பார்த்தக்கா ரொம்ப இந்த க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப பிளாக் கலர்லாம் இருந்துச்சு. என்னோடய ஃபேஸும் வந்து பிளாக் கலரில் தான் தெரியும். ஏன்னா வந்து இங்கே கலரு சாரி இங்கே வந்து கரண்ட்டே இல்லை, பவர் கட் ஆகிடுச்சு. மழை ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இருட்டாக இருக்குன்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மாட்டிக்கிட்டேன். வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போனேன். வீட்டிலேருந்து கொஞ்சம் கடைக்கு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை எப்படி பார்த்த ஃபீல் பாருங்கள். ஹெவி ரெயின்ஃபாலும் இருக்குது. ரொம்ப ஹெவி என்ன சொல்கிறது, காற்று அந்த மாதிரி அடிக்குது. பலமாக ரொம்ப ஃபாஸ்ட் அடிக்குது. வீட்டில் வேறு தேடுவாங்க. என்ன பண்ணுறது இன்னைக்கு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. ரெயின் கோட் வேறு இல்லை. பாருங்கள், ஹெல்மெட்டோட தான் நின்றுட்டு இருக்கேன். ஸ்கூட்டியில் தான் வந்தேன். எனக்கு சுத்தமாக எதுவும் புரியல ஃப்ரெண்ட். என் பேசி பார்த்துட்டு யாரும் பயந்துடாதீங்க. பிளாக் கலரில் தான் தெரியும். ஏன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மழை ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாக்கா ரொம்ப டார்க் கலராக மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை வீட்டை வர தேடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. தெரியாத மழையாக இருக்கு. எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன்னு எனக்கே தெரியல. பாருங்க, நான் ஒரு கடைக்கு வந்திருந்தேன். மழையும் அடி
மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கு. எனக்கே தெரியல இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இல்லைனா வீட்டு விட்டு கிளம்பிருக்க மாட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, ஸோ எப்படி இருக்கு பாருங்க. நான் ஆக்சுவலி வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் தான் வந்தேன், ஸோ வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் நான். ஹெவி ரெயின்ஃபால் வேறே இருக்கு, ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் எப்படி போவேன்னு அன்ஃபார்ச்சுனேட்லி ரெயின் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு அதிசயமாக தான் தெரியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே லைக் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.